நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக் கறி வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை மிஸ்டேக்காக கழட்டி நான் வந்து வாஷ் பண்ணுவோம் லாஸ்ட் டைமும் வாஷ் பண்ண அப்படி நான் சின்னக்கா பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பயந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எக் வந்து வாஷ் பண்ணுறதுல அப்படியே வந்து பாயில் பண்ணுறேன். அப்படியே மேல் ஷெல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா, ஸோ நான் வந்து வாஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எக் வந்து பிரேக் ஆகிடுது, நெக்ஸ்ட்டு சரியாக பாயில் ஆகிறது இல்லை. ஸோ எக் வந்து உரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த மேலே இருக்கிற ஒயிட்டோட அதெல்லாம் வந்துடுது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து இது மாதிரி வந்து போட்டு வைங்கோ. ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகாது, ஸோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகும். ஸோ இது மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து கேஸும் சேவ் ஆகும். இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸோ நார்மலாக யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவும் வந்து பாயில் ஆகிடும், குயிக்காக வந்து ஆகிடும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நல்லா வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பாயில் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு மூணு விசில் வரட்டும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிடும்.